ഹലോ ഫ്രണ്ട്സ്, വെൽക്കം ടു ലാവണ്യ ഹരിസ് കിച്ചൺ. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பிரான் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாசனையே செம்ம சூப்பரா இருக்கு, சாப்பிடவும் செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த கிரேவி பாத்தீங்க அப்படின்னா இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். இறால் கிரேவி பண்றதுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமா இருந்தா தான் கிரேவி நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல ஒரு பிரிஞ்சல்ல ஒரு துண்டு பட்டை சீரகம் சேர்த்துங்க. சீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், இது கூட கருவேப்பிலை கிழங்கு சேர்த்துங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்ப இதுல இருக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் கால் ஸ்பூன், மிளகுத்தூள் ஹாஃப் ஸ்பூன், சீரகத்தூள் ஹாஃப் ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். மசாலா சேர்க்கும் போது கேஸ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும், இல்லைன்னா மசாலாஸ் எல்லாமே கரைஞ்சிடும். மசாலாஸ் எல்லாத்தோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ இதுல நான் பிரான் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை இதுல சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாம சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2-3 மினிட்ஸ் போல இப்படி இருக்கட்டும். இறால் ஆட் பண்ணிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் போல ஆயிடுச்சு. நல்லா வதங்கி வந்திருக்கு. இறால் எப்பயுமே வந்து லைட்டா தண்ணி விடும், பார்த்தா நல்லா தெரியும். கிரேவி திக்கா இருந்துச்சு, லைட்டா தண்ணி விட்டு பாருங்க. இப்போ இதுல இருக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல இருக்கட்டும். பிரான் கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், எண்ணெய் நல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி தழுத்து விட்டு இறக்கிடுறேன். 5 மினிட்ஸ்க்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருந்தாலே போதும், இறால் வந்து ரெடி ஆயிடும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.